ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்த கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே என்று கொலோ கண்குளிர காணுநாளே இன்று ஒரு இறைச்சொல் மால் தேடி ஓடும் மனம் மால் தேடி ஓடும் மனம் என்ற ஒரு ஈரச்சொல்லை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மால் தேடி ஓடும் மனம் என்ற சொல். கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று இங்கே பேசப்படுகிறது. எம்பெருமானுடைய கருணையினாலே ஆழ்வார்களை படைக்கிறார். எம்பெருமானுக்கு ஒரே எண்ணம்தான், இந்த அடியார்களை எப்படியாவது உயர்த்த வேண்டும். அத்தனை பேரும் இந்த உலகத்திலே பாகவதர்களாக அடியார்களாக ஆகி உலகத்திலே இன்பம் பெருக வேண்டும் என்று எண்ணுகிறார். வைஷ்ணவ செல்வம், அந்த செல்வம் நிறைய வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனாலே பலவிதமான முயற்சி செய்கிறார். நாம் எம்பெருமானை அடைய செய்யும் முயற்சியை விட எம்பெருமான் நம்மை உயர்த்துவதற்கு செய்யக்கூடிய முயற்சி மிகவும் அதிகம். படித்து அழகான புலன்களை, இந்திரியங்களை, அறிவை, ஞானத்தை கொடுத்து நம்மை மேல் நோக்கி அழைத்துச் செல்ல எம்பெருமான் ஆசைப்படுகிறார். அதற்காக அவதாரங்கள் செய்கிறார். மீனாக்கிருதே கமட கோல நரசிம்மவர்ணி சுவாமின் பரசத அபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப என்று என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று கேட்கிறார். இவ்வளவோ நமக்காக உழைக்கிறார். கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன், கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன். திருப்பாணாழ்வார் இந்த வரியினாலே இரண்டு கேள்விகளை கேட்கிறார். எம்பெருமானே, உன்னை அடைவதற்கு நான் கோரமா தவம் செய்தேனா, அல்லது எங்களை நீங்கள் உயர்த்துவதற்காக தவம் செய்கிறீர்களா? ஒரு பொருளை நீரிலே போட்டு விட்டால் அந்த பொருளை எடுப்பதற்காக தண்ணீரிலே, குளத்திலே, கிணத்திலே போட்டுவிட்டால் போட்டுவிட்டவன் முழுகுவானாம், உள்ளே முழுகி தேடி எடுப்பான். ஒரு பழமொழி சொல்லுகிறார்கள், உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு ஒன்பது முழுக்கு. உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு ஒன்பது முழுக்கு. அதுபோல எம்பெருமான் மீண்டும் மீண்டும் பிறந்து அவதாரங்களாக நம்மை மேல் நோக்கி செல்வதற்காக, மேல் நோக்கி தூக்குவதற்காக மிகவும் பிரயத்தனப்படுகிறான். அது அவனுடைய நம்மீது கொண்ட வாத்சல்யம், தாயன்பு, தேரவா, கழிபேர் கழிபெரும் கருணை. பதிலுக்கு இந்த உலகத்திலே நிறைய பேர்கள் அவனுக்கு கிடைக்கவில்லையாம். அதனால என்ன செய்கிறான், ஆழ்வார்களாக பிறந்து அற்புதமான தமிழிலே நெஞ்சை உருக்கும் வண்ணம்
பாசுரங்கள் செய்து அதன் மூலமாக வைஷ்ணவ திரட்சியை அதிகமாக்கிக் கொள்ளுகிறான். அது மாதிரி இங்கே அயோனிஜர்களாக பிறப்பிலிகளாக முதலாழ்வார்கள் அவதரிக்கிறார்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதிலே தமது பூதத்தாழ்வார் பேசுகிறார், பதியமைத்து நாடி பருத்தெழுந்த சிந்தை மதியுறிஞ்சி வான்முகடு நோக்கி கதிமிகுந்த கோல் தேடி ஓடும் கொடுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் கொழுந்து தளிர் கொடியினுடைய நுனிப்பகுதி அலையும். தனக்கு ஏதாவது பற்று கிடைக்காதா பற்று கிடைக்காதா என்று அலையும். அது மாதிரி திருமலை திருப்பதியிலே வேரூன்றி நின்று பதியமைந்து நாடி பருத்து எழுந்த சிந்தை திருமலையிலே திருப்பதியிலே வேரூன்றி நின்று எங்கெங்கே போக முடியுமோ என்று மேநோக்கி வளர்ந்து மதி உறிஞ்சி சந்திர மண்டலத்தையும் உராய்ந்து கொண்டு வான்முகடு நோக்கி அண்ட முகத்தையும் தொட்டு பார்த்து விட்டு மால் தேடி ஓடும், அதாவது எம்பெருமாய் நோக்கி பரமபதநாதனை தேடிக்கொண்டு கதி மிகுந்து வேகமாக மனம் என்னுடைய நெஞ்சமானது அம்கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே அழகிய கொள் கொம்பை தேடிக்கொண்டு பறந்து செல்லுகின்ற கொடியை ஒத்து நின்றது என்கிறார். இதையே முதல் திருவந்தாதிலே பொய்கையார் பேசுகிறார், தாய் நாடு கன்றே போல் தந்துழாய் அடிக்கே போய் நாடிக்கொள்ளும் புரிந்து தாய் நாடு கன்றே போல் தந்துழான அடிக்கே போய் நாடிக்கொள்ளும் புரிந்து. அங்கே தாயை தேடும் கன்று என்கிறார், இங்கே கோல் தேடி ஓடும் கொழுந்து என்கிறார். இந்த தாய் நாடி செல்லக்கூடிய குழந்தையை பலர் அனுபவிக்கிறார்கள். குசேலன் கடலிடத்திலே துவாரகையிலே செல்லும் பொழுது குசேலன் வந்தான் என்று சொல்லுகிறார்களாம் சேவகர்கள் கண்ணனிடத்திலே. அப்போது கண்ணன் எப்படி இருக்கிறார் என்பதை அருமையாக பேசுகிறார் அந்த குசேலோ பாக்கியானத்திலே நல்லூர் தேவராஜ பிள்ளை. எப்படி சொல்லுகிறார், தாயது வருகை கேட்ட தனியிடம் குடை போன்று நேயமிக்குடையனாகி நெஞ்சு நுழ்வு வகை பூக்க தாயது வருகை கேட்ட தனியிடம் குழவி போன்று நேயமிக்குடையனாகி நெஞ்சு நுழ்வு வகை பூக்க போயழை திடுமில் இன்னே போயழை திடுமில் இன்னே போயழை திடுமினின்னே என விரை பொருளில் சொற்றான் தாயது வருகை கேட்ட தனியிடம் குழவி போன்று. அற்புதமான வார்த்தை. கண்ண பரமாத்மா அரண்மனையிலே இருக்கிறார். குசேல் தாடி மீசையோடு நடந்து வந்து களைத்து போய் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு சுதாமனாம் தங்களோடு சந்தீபத்திலே குருகுலவாசம் செய்தவராம் என்ற வார்த்தையை கேட்டானாம். தாயது வருகை கேட்ட கவனிக்கணும், தாயது வருகை கேட்டது யாரு, கண்ணன். யாரை பற்றி கேட்கிறான், குசேலரை பற்றி. கண்ணனை பற்றி என்ன உண்மை சொல்லுகிறார்கள், தாயது வருகை கேட்ட தனியிலம் குழவி தனியிலம் குழவி குழவி இளம் குழவி தனியிலம் குழவி. தனியான ஒரு குழந்தை அம்மாவுடைய பெயரை கேட்டவுடனே எப்படி துடிக்குமோ, தாயது வருகை கேட்ட தனியிலம் குழவி போன்று நேயமிக்குடையனாகி நெஞ்சினுள் உவகை பூக்க பொயலை திருமி நின்னே பொயலை திருமி நின்னே பொயலை திருமி நின்னே என விரை பொருளில் சொற்றான்
கவிதையிலே வேகத்தை எப்படி சொல்ல முடியும்? மூன்று தடவை சொல்லி அழியுங்கள் 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 என்று சொன்னான் என்று சொன்னால் அந்த விருப்பம் அற்புதத்தை பார்க்கிறோம். எம்பெருமானுக்கு அடியார்கள் மேலே அத்தனை விருப்பம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவா என்று ஆராய்ந்து அருளேலோரிம்பவாய். இப்படியாக தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு, எம்பெருமானுக்கும் நமக்கு உள்ள உறவு என்று இங்கே பேசுகிறார். இதையத்தான் கம்மன் விராதவத பள்ளத்திலே விராதன் சொல்லுவதாக, தாய் தன்னை அறியாத கன்றில்லை, கன்றும் தாயை அறியும், உலகின் தாயாய் ஐய நீ அறிதி எப்பொழுதும் அவையுன்னை நிலையறியா என்று சொல்லுகிறார். அற்புதமான கருத்து. என்ன கருத்து? பசு கூட்டங்கள், அந்த கூட்டத்திலே இளங்கன்று ஒன்று பாலுக்கு கத்துகிறது. எனவே ஒரு கன்றை ஆயிரக்கணக்கான பசுக்கள் எல்லாம் கன்று போட்ட பசுக்கள், அதிலே ஒரே ஒரு கன்றை விட்டு விடுகிறான், அவனுக்கே தெரியாது அதன் தாய் யார் என்று. ஆனால் இந்த கன்றுக்குட்டி ஆயிரக்கணக்கான பசுக்கள் நடுவிலே சென்று சென்று முட்டி முட்டி மோதி மோதி கடைசியாக தன்னுடைய தாயை அடிந்து விடுகிறது. தாயும் கன்றை நக்கி கொடுக்கிறது. தாய் தன்னை அறியாத கன்றில்லை, கன்றும் தாயை அறியும், உலகின் தாயாய ஐய நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலையறிய. உனக்கு எல்லோரையும் தெரிகிறது, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உன்னை தெரியவில்லையே என்று பேசுவான் வீரர். இப்படியாக தாய் நாடு கன்றே போல் என்கிறார் முதல் திருவந்தாதியிலே. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று சொல்லுகிறார் இந்த இரண்டாவது திருவந்தாதியிலே. கோதைப்பிராட்டி பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீவிக்ஷித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷ்யாம் சாட்சாட்சமா கருணையா கபலாபிமான்யம் கோதாமல்ய சரண சரணோபிரபத்தியன்னு சொல்லி அங்கே சந்தன மரத்தையும் கல்பக கொடியையும் பேசுவார். இப்படியாக அடியார்களுடைய அந்த ஆர்வத்தை கொடி படரும் வேகத்தோடும் எம்பெருமானை கொம்பாகவும் குழு கொம்பாகவும் அனுபவிப்பது பெரியோர்கள் இயல்பு. இந்த அற்புதமான வார்த்தை ஒவ்வொரு வைணவனுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். எப்பொழுது பார்த்தாலும் கங்கா யாத்திரா தினே தினேன் சொல்லக்கூடியது. கிராமத்திலே பஜனை பாடுவார்கள், பண்டரிபுரம் எத்தனை தூரம், பண்டரிபுரம் எத்தனை தூரம். 20 வருஷமா பாடிட்டு இருப்பார். அவருக்கு பண்டரிபுரம் எங்க இருக்குன்னு தெரியாது, போறதுக்கு காசு கிடையாது, உடம்புல சக்தி கிடையாது. ஆனால் தான் எந்த ஊர்லே இருக்கிறாரோ அந்த ஊரிலே இருந்து கொண்டு கையிலே தாளத்தை வைத்துக் கொண்டு பண்டரிபுரம் எத்தனை தூரம், பண்டரிபுரம் எத்தனை தூரம். அப்ப என்ன தெரிகிறது? ஆசைதான் முக்கியம். எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை ஏதோ ஒரு காலத்திலே அல்லது ஏதோ ஒரு ஜென்மத்திலே கூட அடையலாம். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமமும் ஏமாப்புடைக்கும். இவை ஆழ்வார் பெருமக்கள் ஈரச் சொற்களாலே நம்மை வருடி நம்முடைய இரும்பு போல் வலிய நெஞ்சம், மரங்கள் போல் வலிய நெஞ்சம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நெஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வருடி 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 அந்த இதமான வார்த்தையை சொல்லி தாய் வார்த்தை என்று சொல்வார்களே. ஒரு தாயார் எப்படி குழந்தைக்கு இதமான வார்த்தையை சொல்வார்களோ அப்படி ஆழ்வார்கள் நமக்கு இதமான வார்த்தையை அருள்செயல் மூலம் அளிக்கிறார்கள். அந்த ஈரச் சொற்களை தொடர்ந்து நாம் அனுபவிப்போமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூகுந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமா தெழவாய் தொரிசூ வகுளாரண்யமே மங்களாசாதனபரே மதனாச்சாரிய புரோகமி சர்வைசபூர்வீராச்சாரிய சஸ்கிருதாய சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.